வணக்கம். இது நச்சினால சினிமா செய்திகள். முதல் முறையா இசை புயல் ஏஆர் ரகுமான் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மாரி செல்வராஜ் கூட சேர்ந்து இணைஞ்சு மாமன்னன் அப்படின்ற படத்துல ஒர்க் பண்றாரு. இதை பத்தின ஒரு வீடியோவை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல அவர் ரீசெண்டா ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இது மிக வைரலாவும் பரவிக்கிட்டு இருக்குது. இதோட சேர்த்து மாமன்னன் படத்துக்கான டைட்டில் போஸ்டரும் சமீபத்தில் வெளியே வந்துச்சு. ஒரு டைட்டில் போஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹீரோடைய பேர் தான் ஹைலைட்டாக தெரியும். ஆனால் இந்த டைட்டில் போஸ்டரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட்டு வடிவேலு சார், அதுக்கப்புறமா ஃபஹத் ஃபாசில், அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ், என் கடைசியில் தான் கதையுடைய நாயகனான பேரையே போட்டிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. முக்கியமாக வடிவேலு சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாமே ஒரு மகிழ்ச்சி ஊட்டுற விஷயமாகவே இது அமைஞ்சிருக்குது. இந்தியன் 2 படத்துக்கான படப்பிடிப்பு வேலைகள் ரொம்பவே அதிகமாக விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கான அப்டேட்ஸ் சின்ன சின்னதாக அங்கங்கே கிடைச்சிக்கிட்டேயும் இருக்குது. ஸோ இப்போ கிடைச்சிருக்கிற ரீசன்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, ஹிந்தியில் மாஸ் வில்லனான குல்ஷன் க்ரோவர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறாரு. அதற்கு ஆதாரமான புகைப்படங்களும் சோஷியல் மீடியா பக்கங்களில் ரொம்பவே அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டு வருது. ஸோ யார் இந்த குல்ஷன் க்ரோவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவில் எப்படி ரகு வரணும் அதே மாதிரி ஹிந்தி சினிமாவில் ஒரு வில்லனாக இருக்கிறாரு. ரொம்பவே எதிர்பார்ப்பு இவருக்கு அதிகமாகவே இருக்குது. பல படங்களில், உதாரணத்துக்கு பூம், ஐஎம் கலாம் போன்ற படங்கள்லாம் இவர் நடிச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய வெற்றி படங்களை கூட அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இவரே இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறாரு அப்படின்றதுனாலேயே படத்துக்கான எதிர்பார்ப்பு ஒரு படி மேலே போயிருக்குது. 2002 தலைவர் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் சுரேஷ் கிருஷ்ணாவுடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் பாபா. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு படம் தான் இது. முக்கியமாக தலைவருடைய ஸ்டைல் அண்ட் ஸ்வாகுக்கு பேசப்பட்ட ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்தை இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கிறது மனிஷா கொரல்லா, கவுண்டமணி, எம் என் நம்பியார் மற்றும் பலர். 12/12/22 தலைவருடைய பர்த்டே முன்னிட்டு இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. படத்தில் சில சீன்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, சில டிலீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற தகவல்களும் கிடச்சிருக்குது. ஸோ இந்த படத்துக்கான டப்பிங் ஒர்க்ஸை ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவே மும்முரமாக பண்ணிட்டுருக்கிற மாதிரியான ஸ்டில்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பரவிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஏஆர் ரகுமான் அவர்கள் சில ஃபைன் டியூனிங் ஒர்க்ஸில் ஈடுபட்டுருக்காரு அப்படின்ற தகவல்களும் கிடச்சிருக்குது. அதே மாதிரி படத்துக்கான மிக்சிங் ஒர்க், டிஐ ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற நியூஸும் கிடச்சிருக்குது. வேர்ல்ட் வைட் பெரிய ஹிட்டான சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸில் ஒரு மிகப்பெரிய படம் புஷ்பா. ராஷ்மிகா மந்தானா, அல்லு அர்ஜுன் முக்கிய கதாபாத்திரங்களில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் முக்கியமாக இந்த படத்துடைய கதைக்காகவும் சரி, பாடலுக்காகவும் சரி, அதிகமாக பேசப்பட்ட ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்தை ரஷ்யன் லாங்குவேஜில் டப் செஞ்சு December 8 ரிலீஸ் பண்ணவும் போகிறாங்க. முக்கியமாக இதனுடைய ப்ரீமியர் ஷோஸை December 1 மாஸ்கோலையும் December 3 செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்லையும் ஸ்க்ரீன் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக சவுத் இந்தியன் சினிமாக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையை சேர்க்குற ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதே மாதிரி வேற நச்சின நாள சினிமா செய்திகளோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Angelin. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.